இப்ப எப்படி உண்மையிலே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், திருடன் என்ன பண்ணுவான்னா, நம்ம இந்த திருடனை திரட்டி நம்ம எல்லாம் ஓடுவோம், நம்ம கூடவே ஓடி வந்து அதிகமா சத்தம் போடுவான், ஆ திருடன் திருடன் திருடன், அவன் தான் திருடன். இப்ப எவன் உண்மையான சங்கியோ அவன் எவனெல்லாம் சங்கியோ அவனெல்லாம் பேசி முன்னாடியே கத்திடுறது. நான் தான் தினம் மோடி என் வீட்டுக்கு பிரவேசத்துக்கு வாங்க, புதுமனை பூங்களாக்கு வாங்க, காது குத்துக்கு வாங்க, நான் தானே கொடுத்துருக்கேன். பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலம் கூட நலத்திட்டத்தை பிரதமர் போய் தொடங்கி வைக்கிறேன். நீங்க தான் கூப்பிடுறீங்க, நலத்திட்டத்துக்கு கூப்பிடுறீங்க. இப்படித்தான் பினராயி விஜயனும் அம்மா மம்தா பானர்ஜியும் செய்யறாங்கல்ல. எது சொல்லுங்க, இங்க இருந்து ஏறி போய் நன்றி சொல்லிட்டு வந்தது நானா இல்ல இப்படி அது கோவச்சுக்கிறீங்க? கோவம் வேற வருது, பக்கத்துல 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாரு, ரொம்ப நன்றிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கு கோவச்சுக்கிறீங்க, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் காவடி தூக்கப்படா, நான் கருணாநிதிமான், அதுதானே பயமாவே இருக்கு. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி தூக்குன காவடியே இன்னும் இறக்கல நாங்க, அது ஏதோ ஒண்ணு. சரி, தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில வந்து முரண்பாடு நிறைய இருக்கு, சிஓ இன்னும் வந்து லேப்டாப் கொடுக்கல, அது போக நிறைய முரண்பாடுகள் இருக்கு, ரிசைன் அரசு. இப்போ எல்லா துறைகளிலுமே சிக்கல் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞன் முதன் முதலா வந்திருக்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த துறையை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். இப்பதான் 1 ஆண்டுக்கு மேல ஆயிருக்கும், 1.5 ஆண்டுகள் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்க்கணும், அவர் கத்துக்கிட்டு நல்ல அனுபவம் உள்ள ஒரு அவர் அமைச்சராக செயல்படணும். இளைஞர் அவர் ஆர்வமாக செயல்படணும். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை அவர் கவனத்துக்கு நான் உங்கள் மூலமாக கொண்டு போகிறேன். மடிக்கண்ணியை கொடுங்க தம்பி, மடிக்கண்ணியை கொடுங்க, அதை பிரச்சனையில் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். நம்ம தம்பி தான் நல்லா செய்யக்கூடிய ஆள் தான்.